நாட்டிய மண்டபத்தின் ஓரமாக அந்த இரவில் கல் தூணின் மீது சாய்ந்து கொண்டு அண்ணன் எத்ராஜன் வந்து பக்கத்தில் நின்றது கூட தெரியாமல் அந்த மேடையில் நடந்த நாட்டியத்தையே கண்கொட்டாமல் அதை ஆழ்ந்து கவனிப்பதிலேயே மூழ்கி போனாள் சின்னாதேவி. தங்கைக்கு நாட்டியத்தின் மீது இவ்வளவு ஆர்வமா என்பதை அறிந்த எத்ராஜன் ஆச்சரியத்தில் மூழ்கி போனான். மண்டபத்துக்கு வெளியே வானத்தை உற்று பார்த்தான் எத்ராஜன். நேரம் நடுநிசியை தொட்டு கொண்டிருந்தது. பட்டினியோடு கால் கடுக்க எதையுமே உணராமல் நாட்டியத்தையே பார்த்து கொண்டிருந்த சின்னாதேவியின் கையை எத்ராஜன் தொட்ட பிறகே உணர்வு திரும்பினாள் அவள். சின்னாதேவி, நேரமாகிறது, வா வீட்டுக்கு போகலாம் என்றான் எத்ராஜன். அப்போதுதான் எத்ராஜன் இதுவரையிலும் தன் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்த விவரமும் அவன் கண்களில் நீர் வழிந்திருந்ததையும் கவனித்தாள் சின்னாதேவி. நாட்டியம் முடியப் போகிறது, பார்த்துவிட்டு வருகிறேன் எனக்கு சைகையால் உணர்த்தினாள் சின்னாதேவி. சிறிது நேரத்தில் நாட்டியமும் முடிந்து போனது. நாட்டியம் முடிந்தபோது நள்ளிரவை தாண்டிவிட்டது. அண்ணன் எத்ராஜனுடன் அமைதியாக வீட்டை நோக்கி நடந்தால் முன்னிரவில் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த தெருவின் பந்தங்கள் எல்லாம் எண்ணெய் குறைந்து போய் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்த தெருவின் வெளிச்சமும் மிகவும் மங்கலாகி போனது. ஒரு வழியாக அவர்கள் தங்கியிருந்த சித்திரத்திற்குள் நுழைந்தனர். அகலில் ஏற்றப்பட்ட தீபம் மட்டும் இன்னும் பிரகாசமாக பளிச்சிட்டு கொண்டிருந்தது. வாசலில் நுழைந்தவளுக்கு தான் திண்ணையில் ஏற்கனவே சுண்ணாம்பு கட்டியால் எழுதி வைத்திருந்த அந்த எழுத்துக்கள் பளிச்சிட்டு கொண்டிருந்தன. என்னை தேட வேண்டாம், உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் என கோபத்தால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணத்தில் அவள் எழுதியிருந்த அந்த வார்த்தைகளை வீட்டினுள் செல்லாமல் அங்கேயே அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருந்தாள் சின்னாதேவி. அவள் அதையே பார்த்து நின்று கொண்டிருப்பதை கவனித்த எத்ராஜன், சின்னா, அது முடிந்து போன ஒன்று, வாம்மா உள்ளே என அழைத்தான் எத்ராஜன். அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் என அண்ணனை இறுக பற்றி கொண்டு தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள் சின்னாதேவி. சின்னா, அழாதேம்மா, எதுவாகினும் காலையில் பேசிக்கொள்ளலாம். உனக்காக ஆசையோடு பச்சடி சாதமும் வறுத்த சுண்டக்காயும் வாங்கி வந்திருக்கிறேன், பார்த்தாயா என தங்கையின் மனக்குழப்பத்தை திசை மாற்றினான் எத்துராஜன். சின்னாதேவியும் எத்ராஜனும் ஸ்ரீரங்கம் என்ற ஊருக்கு வந்து 6 மாதங்களாகிவிட்டன. தன் மனதில் உள்ள பாரத்தினை குறைப்பதற்காக அந்த பகுதியில் எங்கெல்லாமோ அந்த நடன நிகழ்ச்சி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் தொடர்ந்து செல்லத் தொடங்கினாள் சின்னாதேவி. வடக்கே நடைபெறும் எந்த நாடகமானாலும் நாட்டியமானாலும் ஆண்கள் மட்டுமே ஆடுவர். ஒரு நாள் பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் தமிழ் சீமையில் அப்படியல்ல. இந்த புதுவிதமான நாட்டியத்தில் பெண்கள் மட்டுமே பங்கேற்று நடனம் ஆடுகின்றனர். அதை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் சின்னாதேவி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு தவறாமல் ஓடிவிடுவாள். அவள் நிலைமையை உணர்ந்து கொண்ட எத்ராஜனும் முன்பு போல் அவள் மீது கோபப்படுவதில்லை. தங்கையை அதிகமாக கண்டிப்பதும் இல்லை. அவன் தங்கை சின்னாதேவி மீண்டும் அவனுக்கு கிடைத்தது முதல் முன்பை விட தங்கையின் மீது பாசத்தையும் அவளுக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொடுக்க எத்ராஜனின் மனம் இப்பொழுது மாறி போனது. தங்கை சின்னாதேவியின் மனதில் இளவரசர் கிருஷ்ணனின் நினைவுகளே அதிகமாக புதைந்து கிடப்பதை அறிந்து கொண்டான் எத்ராஜன்.
ஒரு காலமும் அவைகளை அழிக்கவே முடியாது என்பதும் அவனுக்கு புரிந்து போனது. அவள் மனதில் இருந்த காதலை மாற்றி வேறு திசையில் அவள் வாழ்க்கையை திருப்ப அதுவே சரியான தருணம் என எண்ணினான் எத்திராஜன். தங்கை சின்னாதேவியின் வாழ்க்கை எவ்விதத்திலும் பாதித்து விடக்கூடாது. அவளுக்காக, அவள் எதிர்கால வாழ்வுக்காக தன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் துறந்து உண்மையாக வாழ தங்கையின் மீதுள்ள அழிக்க முடியாத பாசத்தால் இனி அவளின்றி தனக்கு வேறு கதியில்லை என்பதையும் தீர்மானித்துக் கொண்டான் எத்திராஜன். சின்னாதேவிக்கு நாட்டியத்தின் மீது அதிக ஆர்வம் இருப்பதையும் அவன் அறிந்து கொண்டான். சின்னாதேவி என பாசத்தோடு தன் தங்கையை அழைத்தான் எத்திராஜன். அண்ணனின் வார்த்தையில் இப்பொழுது கோபம் ஏதும் இல்லை என்பதும் சின்னாதேவிக்கு புரிந்தது. அண்ணனை திரும்பி பார்த்தால் அவள் நாட்டியம் கற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கிறதா என மெதுவாக கேட்டான் எத்திராஜன். ஆமாம் என தலையாட்டினாள் அவள். அது என்ன நாட்டியம் என்பதை நன்கு விசாரித்து விட்டேன். பாமா கலாபம் என்ற நாடகம் போல் அவை இல்லை. இது இந்த தமிழ் சீமையில் பிரசித்தி பெற்ற பெண்கள் மட்டுமே ஆடுகின்ற பரதநாட்டியம் என்று சொன்னார்கள். இதை நன்றாக கற்றுக்கொண்டால் தமிழ் சீமையில் மட்டுமல்லாது வேறு பல ஊர்களிலும், ஏன் மன்னர்களின் மாளிகையிலும் ஆடலாம். இந்த நாட்டியத்திற்கு அவ்வளவு மரியாதையும் மதிப்பும் உள்ளதாம். இதை கற்றுக்கொள்ள உனக்கு விருப்பமா என எத்திராஜன் கேட்டான். இந்த நாட்டியத்தை பல இடங்களில் காவேரி கரை மேடைகளில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதால் சின்னாதேவியும் அண்ணன் கேட்ட கேள்விக்கு தலையை ஆட்டி வைத்தாள். சின்னா, காவிரி கரைக்கு தென்பகுதியில் மலையில் ஏதோ ஒரு கோயில் தெரிகிறதல்லவா? அங்கே ஆற்றோரும் முத்துமண்டபம் என்ற இடத்தில் வைதேகி என்ற வயதான பெண்மணி நாட்டியக் குழுவுக்கு தலைவியாக இருக்கிறாராம். அவரிடம் நாலஞ்சு பெண்களும் நாட்டியம் பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றனாராம். அந்த அம்மா வைதேகி தேவதாசு குடும்பத்தைச் சேர்ந்தவராம். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாளை காலை அங்கு சென்று விசாரித்து கொள்ளலாம் என்றான் எத்திராஜன். சின்னாதேவிக்கும் மனக்குழப்பங்கள் இருந்து விடுபட இதுவும் ஒரு நல்ல சமயமாக அமையலாம் என எண்ணினாள் சின்னாதேவி. காவேரி ஆற்றை கடப்பதற்கு பாலங்கள் ஏதும் இல்லை. ஆற்றிலும் தண்ணீர் அதிகமாக ஓடிக்கொண்டிருந்தது. தங்கை சின்னாதேவியை அழைத்து கொண்டு ஆற்றின் படித்துறைக்கு வந்து சேர்ந்தான் எத்திராஜன். இனி இந்த ஊரை விட்டு வெளியேறப் போகிறோம் என்ற ஆதங்கத்தில் ரங்கநாதர் கோயிலை ஒருமுறை திரும்பி பார்த்தான் எத்திராஜன். மேல் நோக்கிய பாதி கோபுரம் மட்டும் தெரிந்தது. மீண்டும் உன்னை எப்போது சந்திப்பேன் என எனக்கு தெரியவில்லை. என் தங்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டு என எண்ணியவாறு அந்த கோபுரத்தை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு கொண்டான் எத்திராஜன். ஆறு ஒரு மைல் அகலத்திற்கு நீண்டு கிடந்தது. நீரின் வேகமும் அதிகமாக இருந்தது. அக்கரைக்கு செல்ல படகுகளை காணோம். ஆற்றில் வெள்ளம் சற்று அதிகமாக இருந்ததால் ஆற்றை கடப்பது சற்று கடினம் என கருதிய சிறிய சிறிய கட்டுமரங்களெல்லாம் ஆற்றின் கரைகளில் ஆங்காங்கே கட்டி வைக்கப்பட்டிருந்தது. சின்னாதேவிக்கும் சற்று ஏமாற்றமாக இருந்தது. ஆற்றின் நடுவில் பொதிகையினை சுமந்து கொண்டு தூரத்தில் ஒரு பெரிய கட்டுமரம் மட்டும் வந்து கொண்டிருந்தது. எப்படியும் அவனாவது மனது வைக்க வேண்டுமே என பத்ரகாளி அம்மனை வேண்டிக் கொண்டான் எத்திராஜன். அந்த கட்டுமரமும் மெதுவாக கரைக்கு வந்து சேர்ந்தது. கொண்டு வந்த பொதி மூட்டையினை இறக்கி கொண்டிருந்தான் படகுக்காரன். மெதுவாக அவன் அருகே நடந்து சென்றான் எத்திராஜன். ஐயா, கட்டுமரம் அந்த கரைக்கு போகுமா என்றான். அரை மணி நேரம் போகட்டும். பொதியினை கொண்டு வர நான் அந்த பக்கம்தான் போகிறேன். ஆற்றிலும் வெள்ளம் அதிகமாகத்தான் போகிறது.
படகை செலுத்துவது மிகவும் கடினமாக இருக்கிறது என்றான் அவன். கட்டுமரக்காரனின் வார்த்தையில் நம்பிக்கை வந்தாலும் ஆற்றை கடப்பது ரொம்ப சிரமம் என்றானே, அதுதான் எத்ராஜனுக்கு கவலையை ஏற்படுத்தியது. இருப்பினும் கட்டுமரக்காரன் அக்கறைக்கு சென்றுதானே ஆக வேண்டும் என்ற பெரிய நம்பிக்கை இப்பொழுது அவனுக்குள் ஏற்பட்டது. ஒரு வழியாக சின்னாதேவியும் எத்ராஜனும் கட்டுமரத்தில் ஏறிவிட்டனர். வெள்ளத்திற்கு ஏற்ப முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டே ஒரு வகையாக தென்கரையை அடைந்தது அந்த கட்டுமரம். தமிழ் சீமையே எத்ராஜனுக்கு புதியது. தென்கரையில் ஊர் சற்று பெரியதாக இருந்தது. வழியில் தென்பட்டவர்களை கேட்டுக்கொண்டே முத்துமண்டபம் நாட்டியக்குழு நடைபெறும் இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் எத்ராஜனும் சின்னாதேவியும். நாட்டியக்குழு தலைவியாக இருந்தவர் வைதேகி அம்மாள். இருந்த இடத்திற்கு அந்த இருவரும் வந்து சேர்ந்து விட்டனர். சின்னாதேவியும் எத்ராஜனும் அந்த அம்மாவின் அருகில் அமர்ந்து கொண்டனர். ஒழுக்கமும் தெய்வ பக்தியும் அறிந்தவராக பார்த்த மாத்திரத்திலேயே மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்துபவராக இருந்தார் அந்த நாட்டியக்குழு தலைவி வைதேகி அம்மாள். இவர் ஒருமுறை சின்னாதேவியை ஏற இறங்க பார்த்தார். 17 வயது கூட நிரம்பாத இளமையும் அழகும் ஒரு சேர அமைந்து வனப்பான தோற்றமும் கொண்ட சின்னாதேவியின் மீது அந்த அம்மையாருக்கு அனுதாபம் ஏற்பட்டது. தங்களை பற்றிய எல்லா விவரங்களையும் கூறினான் எத்ராஜன். சுமாரான நாட்டியக்கூடம், பக்கத்திலேயே காவேரியாறு, சூழல் ரம்யமாக இருந்தது. தங்கையின் விருப்பத்தை அந்த வைதேகி அம்மாளிடம் தெரிவித்தான் எத்ராஜன். உன் தங்கையை இங்கேயே விட்டுவிட்டு நீ எங்கே போய் என்ன பண்ணுவாய்? இந்த சீமையோ உனக்கு புதுசு என்றார் அந்த அம்மாள். என் தங்கையை அவள் விருப்பப்படி இங்கு நலமாயிருந்தால் போதும். இந்த சீமையில் எங்கு வேலை கிடைக்கிறதோ அங்கு சென்று என் வழியை நான் பார்த்து கொள்வேன் என நான் தழுதழுக்க வருத்தத்தோடு எத்ராஜன் சொன்னதும் சின்னாதேவி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டாள். இருவரும் வெவ்வேறு இடத்தில் பிரிந்து வாழ்வது சின்னாதேவிக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. எத்ராஜனின் கைகளை பற்றி கொண்டு, நான் மட்டும் இங்கு தனியாக இருக்க மாட்டேன், எனக்கென்று ஒரே துணை நீங்கள் தானே அண்ணா, உங்களை விட்டு பிரிந்து இங்கு இருக்க மாட்டேன், வேறு எங்கேயாகிலும் புது சீமைக்கு போய்விடலாம் என அண்ணனை இருகப்பற்றி கொண்டு அழத் தொடங்கினாள் சின்னாதேவி. அண்ணன் எத்ராஜனின் பாதுகாப்பு தான் அதிகமாக தேவைப்பட்டது அந்த சின்னாதேவிக்கு. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த வைதேகி அம்மாவுக்கு கண்களில் நீர் ததும்பியது. முந்தானையில் துடைத்து கொண்டு எத்ராஜனை பார்த்தார் அவர். எத்ராஜா, உனக்கு மிருதங்கம் வாசிக்க தெரியும் என்று சொன்னாயே என்றார் வைதேகி. எத்ராஜனும் ஆமாம் என்று தலையாட்டினான். எங்கள் குழுவிலே நீயும் சேர்ந்து கொள், வேலையும் உனக்கு கிடைத்த மாதிரி, உன் தங்கைக்கும் ஆதரவாக இருந்த மாதிரி, என்ன சொல்லுகிறாய் எத்ராஜா என்றார் அந்த நாட்டியக்குழு தலைவி வைதேகி அம்மையார். சின்னாதேவி அண்ணனை ஏறெடுத்து பார்த்தாள். எத்ராஜனும் தன் கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டு சரி என தலையாட்டினான் எத்ராஜன். இந்த நாட்டியக்குழு தலைவியாக இருக்கும் வைதேகி அம்மையார் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகே உள்ள பசுஞ்சோலை என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். அந்த ஊரில் உள்ள ஒரு சிறிய அம்மன் கோவிலுக்கு ஊழியம் செய்தவர். அவர் கீழே அங்கே 4-5 பெண்கள் இருந்து வந்தார்கள். நாட்டியக்காரிகள் இனத்தைச் சேர்ந்த பல குடும்பங்கள் மிகுந்த வறுமையிலும் இருந்து வந்தார்கள். அது மட்டுமின்றி வேறு பல காரணங்களாலும் ஒழுக்க குறைவான வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். ஆனால் அந்த வைதேகி அம்மாள் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் மிகவும் கண்டிப்புடனும் கண்ணியத்துடனும் குழுவை நடத்தி வந்தார். ஏராளமான தெய்வ பக்தி மட்டுமின்றி தன்னால் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அந்த அம்மையாரிடம் இருந்தது.
அவருக்கு வயதும் அதிகமாகிக் கொண்டே போயினாது. வைத்தியகி அம்மாள் ஒரு நாள் காவேரிக்கரை முத்தமண்டபம் என்ற இடத்தை விட்டு தனது சொந்த கிராமமான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகிலுள்ள பசுஞ்சோலை என்ற கிராமத்திற்கு சென்றுவிட முடிவு செய்தார். எத்ராஜனிடம் இதை தெரிவித்தார். அந்த அம்மையாரோடு வர அவனும் சம்மதித்தான். எத்ராஜனையும் சின்னாதேவியையும் அழைத்து கொண்டு 300 மைல் தூரம் இருந்த பசுஞ்சோலை என்ற கிராமத்திற்கு மாட்டு வண்டியில் பல நாட்கள் பயணம் செய்து போய் சேர்ந்தனர் அந்த மூவரும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய அழகிய சிறிய கிராமமாக இருந்தது. அங்குள்ள துர்க்கையம்மன் கோயிலில் முன்பு அவர் ஊழியமும் அங்குள்ள மண்டபத்தில் அங்குள்ள பெண்களுக்கு பரத நாட்டியத்தையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். வெளியூர்களுக்கெல்லாம் சென்று விடும் போதெல்லாம் அந்த கோயிலை பராமரிக்கவும் பூஜை செய்து வரவும் யாரேனும் ஒரு பெண்மணியை நியமித்து விட்டு போய்விடுவார் அந்த வைதேகி அம்மாள். அந்த கோயில் பாண்டியர் மன்னர்கள் காலத்தில் கட்டி வைக்கப்பட்ட பழைய கோயில். கோயிலில் அத்தனை வசதிகளும் இருந்தன. அந்த அழகிய துர்க்கையம்மன் கோயிலை கண்டதும் தன்னுடைய மாங்குடி கிராமத்திலுள்ள பத்ரகாளியம்மன் கோயில் நினைவு வந்தது சின்னாதேவிக்கு. கடைசியாக அந்த ஊரை விட்டு கிளம்பும் முன் அந்த கோவிலுக்கு சென்றவள் அந்த கோயிலை விட்டு இனி நான் வெளியே எங்கும் வரப்போவதில்லை என அந்த தாயே தனக்கு கதி என கருவறையில் கடந்ததை நினைத்து பார்த்தாள் சின்னாதேவி. பசுஞ்சோலை கிராமத்திலுள்ள அந்த அம்மனை கண்டதும் அவள் கண்களில் நீர் பலபலத்து போனது. தன்னை ஒருபோதும் அவள் கைவிட மாட்டாள் என்ற நம்பிக்கை இப்பொழுது அதிகமாக ஏற்பட்டு போனது சின்னாதேவிக்கு. எத்ராஜனை பார்த்து வைதேகி அம்மாள் கூறினாள், எத்ராஜா, இனிமேல் இந்த கோயிலும் மண்டபமும் தான் இனி உங்களுக்கு வீடு. கோவிலை சுற்றி அழகிய நந்தவனமும் அதன் பக்கத்தில் தங்குவதற்கு வீடும் இருந்தன. பக்கத்தில் இருந்த பசுமையான மலையும் அதன் அடிவாரத்தில் வீடும் கோயிலும் எத்ராஜனுக்கு பிடித்து போனது. அம்மன் கோயிலில் நந்தவனத்தை பராமரிப்பது, பூத்தொடுப்பது, கோயிலை சுத்தம் செய்வது, பூஜை செய்வது இவையெல்லாம் எத்ராஜனுக்கு பிடித்து போய் தினமும் செய்து வந்தான். கோவிலை பெருக்கி சுத்தம் செய்வது மற்ற இதர வேலைகளையெல்லாம் அண்ணனுக்கு துணையாக சின்னாதேவியும் ஈடுபடத் தொடங்கினார். கை நழுவிய பத்ரகாளி அம்மன் அருள் பசுஞ்சோலையில் நிறைவேறி போனதை நினைத்து அவள் கண்கள் கலங்கி போயின. திக்கற்றவர்களுக்கு தாயே துணை, அது இதுதானோ என்னவோ. வைதேகி அம்மாள் அந்த கோவிலின் மண்டபத்தில் 2-3 பெண்களுக்கு பரதநாட்டிய கலையினை வெகு நேர்த்தியாக புரிந்து கொள்ளும் வண்ணம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் சின்னாதேவிக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் பரதநாட்டியத்தின் அடிப்படை நுணுக்கங்களையும் பாட்டுக்கு ஏற்ற பாவனைகளையும் நளினத்தோடு அங்க அசைவுகளையும் கண் அசைவுகளையும் மிக நேர்த்தியாக கற்றுத்தந்தார். அழகும் உடல்வாகலாகையால் சின்னாதேவி ஆர்வத்துடன் சகலவிதமான பயிற்சிகளையும் விரைவாக கற்றுக்கொண்டாள் சின்னாதேவி. பரதநாட்டியத்திற்கு ஏற்ப இசைக்கப்படும் தாளம், ராகம், பைரவி போன்றவற்றை எத்ராஜனும் கற்றுக்கொண்டான். பாகவதா மேளாவில் மிகையான முகபாவமும் பாமர மக்கள் விளங்கிக் கொள்ளும் வகையில் புராணக் கதையும் இருக்கும். ஆனால் பரதநாட்டியம் அப்படி அல்ல. பார்க்கின்றவர்கள் ரசிக்கும் வண்ணம் அங்க அசைவுகளில் அபிநயமும் காட்டும் முத்திரையும் மிக முக்கியமானதாக இருக்கும். அதனால் சின்னாதேவி அடவு வகைகளையும் முத்திரை அம்சங்களையும் அபிநய நுணுக்கங்களையும் மிக தெளிவாக வேகமாக கற்றுக்கொண்டாள்.
எல்லாம் அந்த அம்மனின் கருணையே தயவாக அமைந்து போனது. இனி சின்னாதேவியின் வாழ்வில் இதுவரை மூடியிருந்த சோகத்தின் மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போனது. பல ஊர்களுக்கு சென்று நாட்டிய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நாட்டியக்குழு தலைவி அந்த வைதேகி அம்மாள் செய்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் வைதேகி அம்மாள் படுத்த படுக்கையாக கிடக்க வேண்டியதாயிற்று. அதனால் திட்டமிட்ட ஊர்களுக்கு சென்று நாட்டிய நிகழ்ச்சிகள் நடத்த தடைப்பட்டு போனது. எனவே அந்த வைதேகி அம்மாளின் உடல்நிலை தேரும் வரை அந்த கிராமத்திலேயே தங்க வேண்டிய சூழ்நிலை சின்னாதேவிக்கும் எத்திராஜனுக்கும் ஏற்பட்டு போனது. அழகான ஊர், அழகிய அம்மன் கோயில், இந்த சிறிய கிராமத்தில் எல்லோரும் நல்லவர்கள் என்றுதான் எண்ணினாள் சின்னாதேவி. நாம் நினைப்பது ஒன்று, அங்கு நடப்பது வேறொன்றாக இருக்கும். தன்னம்பிக்கையும் துணிவும் இருந்தால் நீண்ட பாதையும் கூட அருகிலேயே வந்துவிடும் என்பார்கள். ஆடி வெள்ளிக்கிழமை அன்று கோவிலில் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டால் சின்னாதேவி. சற்று ஓய்வு கிடைத்தது அவளுக்கு. தான் கற்றுக்கொண்ட பரதநாட்டியத்தை கோவில் மண்டபத்தில் ஒத்திகை பார்க்க அண்ணன் எத்திராஜனிடம் தெரிவித்தாள் சின்னாதேவி. வெளியூர்களுக்கு செல்லும் முன் ஒத்திகை பார்த்து கொள்வதுதான் நல்லது என அவனும் நினைத்து வாத்திய கருவிகளை கொண்டு இசைக்க சின்னாதேவியின் நாட்டியமும் நடந்து கொண்டிருந்தது. கோவிலுக்கு வருவோரும் அதை கண்டு ரசித்து கொண்டிருந்தனர். எங்கிருந்தோ ஒரு குடிகாரன் திடீரென தட்டு தடுமாறிக்கொண்டு மேடையேறி சின்னாதேவியின் அருகில் வந்தான். நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்த சின்னாதேவி நாட்டியத்தை நிறுத்திவிட்டு பின் வாங்கினாள். அந்த முரட்டு ஆசாமியும் சின்னாதேவியின் கையை பிடிக்க முயன்றபோது மிருதங்கம் வாசித்து கொண்டிருந்த எத்திராஜன் வேகமாக எழுந்து போய் அந்த குடிக்காரனை பிடித்து வேகமாக பின்னுக்கு தள்ளிவிட்டாள். நிற்கக்கூட பலமில்லாத அந்த குடிகாரன் மேடையில் இருந்து கீழே விழுந்து விட்டான். அவனுக்கு உடம்பெல்லாம் சிராய்ப்பு. லேசாக ஒன்று இரண்டு இடங்கள் வீங்கி போய் கால்களில் இரத்தமும் கவழிந்தது. தரையில் விழுந்த குடிகாரன் எழுந்திருக்கும் முன் நிகழ்ச்சியை பாதியிலே முடித்து கொண்டு எத்திராஜனும் சின்னாதேவியும் வீட்டுக்கு சென்று விட்டனர். வீட்டை அடைந்ததும் நடந்தவற்றையெல்லாம் வைதேகி அம்மாளிடம் சொல்லி அழுதாள் சின்னாதேவி. அதே ஊரை சேர்ந்தவர்தான் இந்த வைதேகி அம்மாள். அவனது அடையாளங்களை வைதேகி அம்மாவிடம் தெரிவித்தான் எத்திராஜன். குடிகாரன் யார் என்பது அந்த அம்மாவுக்கு புரிந்து போயிற்று. எத்திராஜா, இந்த சிறிய கிராமத்தில் கடைசி தெருவில் வசிக்கும் பெரும் பணக்காரன் அவன், சரியான முரணன். அவனை பகைத்து கொண்டு யாரும் ஊரில் வாழ்ந்ததில்லை என அந்த அம்மா தெரிவித்து கொண்டிருந்தால் எத்திராஜனிடம். வைதேகி என வீட்டுக்கு வெளியே யாரோ கூப்பிடும் சத்தம் கேட்டு மெதுவாக வெளியே எட்டி பார்த்தார் அந்த அம்மையார். அதே குடிகாரன் வெளியில் நின்று கொண்டு கத்தி கொண்டிருந்தான். அவன் உடம்பெல்லாம் சிராய்ப்பு ஏற்பட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருந்ததை பார்த்த வைதேகி அம்மாள் நிலவரத்தை புரிந்து கொண்டார். எத்திராஜனும் சின்னாதேவியும் அந்த அம்மையார் வீட்டில் தங்கியிருப்பதை எப்படியோ தெரிந்து கொண்டு அங்கே வந்து விட்டான் அந்த குடிகாரன். உன் வீட்டில் தங்க வைத்திருக்கிறாயே எவனோ ஒருத்தனை, அவன் செய்திருக்கிற வேலையை பார்த்தாயா? அவன் என் மீதே கை வைத்து விட்டான். அவனை என்ன செய்கிறேன் பார் என அந்த அம்மாவை பார்த்து கத்தினான் அந்த குடிகாரன். வைதேகி அம்மாள் எத்திராஜனை பார்த்தார்.
எத்ராஜனும் போர் வீரனைப் போல் கையை முறுக்கிக் கொண்டு தயார் நிலை நின்றிருந்தான். அவனது கொள்ளுப்பாட்டனார் மல்லண்ணா விஜயநகர போர்ப்படை தளபதி அல்லவா? எத்ராஜனின் உடலமைப்பும் அவன் முகத்தில் திரிந்த கோபத்தன்மையும் கண்ட அந்த அம்மையார் எத்ராஜனின் கோபத்தால் அந்த குடிக்காரனின் உடம்பில் உள்ள ஒவ்வொரு எலும் நொறுங்கி கழுகுக்கு இரையாகிவிடும் ஆற்றலை எத்ராஜன் கைகள் வெளிப்படுத்தி கொண்டிருந்ததை அறிந்து கொண்டார் அந்த அம்மையார். அதனால் பொறுமையாக இரு என சைகையில் எத்ராஜனுக்கு உணர்த்தினார் அந்த அம்மையார். அவனை வெளியே அனுப்புகிறாயா இல்லையா என கத்தினான் அந்த குடிகாரன். ஒரு வார்த்தை பேசுவதற்குள் மூன்று முறை தரையில் விழுந்து தட்டு தடுமாறி எழுந்து நின்றான் அவன். ஐயா, எதுவாயிருந்தாலும் நாளைக்கு பேசிக்கொள்ளலாம், நீங்கள் வீட்டுக்கு போங்கள் என சமாதானம் செய்து அந்த குடிகார முரடனை அங்கிருந்து துரத்தி விட்டார் வைதேகி அம்மையார். நேர இருந்த அவமானத்தை நினைத்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் சின்னாதேவி. தன் முந்தானையால் சின்னாதேவியின் கண்களை துடைத்து கொண்டிருந்தார் வைதேகி அம்மாள். ஒரு பெண்ணின் மனச்சுமை என்ன என்பதை மற்றொரு பெண்ணுக்குத்தானே தெரியும். வாழ்க்கை போராட்டத்தில் அவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து தனக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் காலங்களையும் கடத்திவிட்டார் வைதேகி அம்மாள். சின்னாதேவி என வாஞ்சையுடன் அழைத்தார் வைதேகி அம்மாள். தாயின் அரவணைப்பில் இருந்து அவள் அந்த அம்மையாரை பார்த்தாள். உனக்கு கல்யாணம் செய்து வைத்து விட்டால் இந்த மாதிரியான வம்புகள் ஏதும் வராது என்றார் அந்த அம்மையார். இந்த வார்த்தையை கேட்ட சின்னாதேவிக்கு 1000 தேல் கொட்டியது மாதிரி பதறிப்போனார். தங்கையின் நிலைக்காக வைதேகி அம்மையார் சொன்னதை கேட்டு எத்ராஜனும் பதறிப்போனான். ஆம், இதனுடைய அடுத்த தொடர் அடுத்த நிலைக்கு காத்திருங்கள்.